Hi student, in the video unit number 11, page number 116, evaluate yourself பத்தி discuss பண்ணலாம். Already evaluate yourself ல இருந்து ரெண்டு question discuss பண்ணிட்டோம். இப்ப third question தான் பார்க்க போறோம். Neopentyl alcohol gives product நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிற condition PCl5. நம்ம nucleophilic substitution eliminationலாம் பார்த்திருக்கோம். அதுல nucleophilic substitutionல hydrogen halide தவிர PCl5, PCl3, thionyl chloride எல்லாமே நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால PCl5 இருக்கிறனால இது ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இப்போ SN1-ஐ ஃபாலோ பண்ணுமா SN2-ஐ ஃபாலோ பண்ணுமா நமக்கு தெரியாது. ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நமக்கு நல்லா தெரியும், டெர்ஷரி ஆல்கஹாலாக இருந்துச்சு அப்படின்னா அது SN1, பிரைமரி ஆல்கஹாலாக இருந்ததுன்னா அது SN2. இப்போ நியோபெண்டைல் ஆல்கஹால் அப்படிங்கிறது பிரைமரியா டெர்ஷரியா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னாவே ஏ மாலிகுல் கண்டெய்னிங் CH2OH குரூப். இந்த ஆல்கஹாலுக்கும் CH2OH இருக்கு, ஸோ இது ஒரு பிரைமரி ஆல்கஹால். இதை PCl5-ஓட ரியாக்ட் பண்ண போகிறோம். நம்ம CL-ஐ வெளியில் பிரிக்கிறதுக்காக PCl4Cl அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி எழுதியாச்சு. ஆக்சிஜனில் அன்ஷேர்டு அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அது போய் இந்த PCl5-ஐ அட்டாக் பண்ணும். அப்போ அந்த பாஸ்பரஸுக்கும் குளோரினுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் எலக்ட்ரான்ஸாக ஷிஃப்ட் ஆகி குளோரினை நோக்கி போகுது. கிடைக்கிற ப்ராடக்டை பாருங்கள், CH3CCH3CH2OH PCl4+Cl-. ஏன் Cl- எழுதியிருக்கோம்? பேர் ஆஃப் எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தனால நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். ஆக்சிஜன் தன்னிட்ட இருந்தக்கூடிய எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணனால ஆக்சிஜன் பிகம்ஸ் பாசிட்டிவ். அதனால் இங்கே ப்ளஸ் எழுதுறீங்க, இது ஒரு காம்பவுண்ட். இப்போது நமக்கு தேவையில்லாத இப்போ எது வந்து இங்கே ஓவராலாக ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த OH-க்கு பதிலாக Cl வரணும், இதானே சப்ஸ்டிடியூஷன். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனை வெளியில் ரிமூவ் பண்ணணும். H+ஐ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த பாண்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். ஸோ எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணனால அது ப்ளஸ் ஆகும். இது எலக்ட்ரான்ஸை எடுத்துக்குது ஆக்சிஜன். சரி, எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிட்டனால இதுக்கு மைனஸ் போடணுமா அப்படின்னா கிடையாது. ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறனால இந்த ப்ளஸ்ஸும் இந்த ஹைட்ரஜன் பாண்டும் ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாண்டில் இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். CH3CCH3CH3CH2OPCl4+H+. இப்போ நம்ம யாரை எலிமினேட் பண்ணணும்? இந்த ஆக்சிஜனை எலிமினேட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சிஎல் மட்டும்தான் இருக்கணும். ஓஹெச்சில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த ஆக்சிஜன், பாஸ்பரஸ் இது எல்லாத்தையுமே அடுத்த ஸ்டெப்பில் எலிமினேட் பண்ணணும். இப்போ இந்த காம்பவுண்ட் அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்கோங்க, CH3CCH3CH3CH2OPCl4. PCl4-ஐ நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன், PCl3 ஒரு பாண்டு போட்டு சிஎல். இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இந்த காம்பவுண்டை அட்டாக் பண்ணும். எந்த கார்பனை அட்டாக் பண்ணும் அப்படின்னா ஓஹெச் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனை தான் அதை அட்டாக் பண்ணணும். இந்த ஓஹெச் இருந்தது இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனை தான் அட்டாக் பண்ணும். அதனால தான் இந்த ஆரோ மார்க் CH2 நோக்கி மூவ் ஆயிருக்கு. இப்போ நமக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, அதனால இது எல்லாமே லீவிங் குரூப்பாக மாறிடுது. இந்த OPCl4 எல்லாமே லீவிங் குரூப்பாக மாறிடுது. அப்போ இந்த குரூப் ஃபுல்லாகவே வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக யார் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? குளோரினை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ CH3CCH3CH3CH2-க்கு CH2 எழுதிக்கிறீங்க. இந்த லீவிங் குரூப் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து சப்ஸ்டியூட் ஆகிறது CL. அப்போ இந்த CL-ஐ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், இது ஒரு ப்ராடக்ட். ப்ளஸ் இந்த PCl3 வெளியில் போச்சு இல்லையா, இது இந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு POCl3-ஆக மாறிடுச்சு. இந்த குளோரின் இது ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை எடுத்துட்டு வெளியில் வரும்போது Cl- வெளியில் வந்துருச்சு. அப்போ இது எல்லாமே லீவிங் குரூப், நம்மளோட ப்ராடக்ட்டு இதுதான். இப்போ ஓவரால் ரியாக்ஷன், இந்த ரெண்டு ஸ்டெப்பில் எழுதியிருக்க ரியாக்ஷனை ஒரே ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். இது ஒரு நியோபெண்டைல் ஆல்கஹால் PCl5-ஓட அட்டாக் பண்ணோம். அப்படி பண்ணும்போது OH-க்கு பதிலாக யார் சப்ஸ்டியூட் ஆகணும்? குளோரின் வந்து சப்ஸ்டியூட் ஆகணும். அப்போ CH3CCH3CH3CH2Cl+. இந்த PCl5-ஐ இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம், CL PCl3 CL. ஒரு CL ஹைட்ராக்சில் குரூப்புக்கு பதிலாக போய் சப்ஸ்டியூட் ஆகிக்கும். மீதி இருக்கக்கூடிய PCl3 இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து POCl3-ஆக மாறிடுது. மீதி இருக்கக்கூடிய இந்த CL இந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து HCl-ஆக வெளியில் போயிடும். அப்போ கிடைக்கக்கூடிய மெயின் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா 1-குளோரோ 2,2-டைமெத்தில் ப்ரொப்பேன். எப்படி இந்த நேம் வந்தது? இந்த ஸ்ட்ரைட் செயினை பாருங்கள், 1, 2, 3 மூணு கார்பன் இருக்கிறனால இது ஒரு ப்ரொப்பேன். எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கிறனால ஏனில் முடியுது. செகண்ட் கார்பன், இந்த கார்பனுக்கு மேலேயும் கீழேயும் 2 மெத்தில் குரூப் அட்டாச்சாக இருக்கிறனால 2,2-டைமெத்தில். ஃபஸ்ட் கார்பனில் குளோரின் இருக்கிறனால 1-குளோரோ. ஸோ இதோட IUPAC நேம் 1-குளோரோ 2,2-டைமெத்தில் ப்ரொப்பேன். திஸ் ரியாக்ஷன் ஃபாலோஸ் SN2 மெக்கானிசம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.